கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ரஜினி முருகன் நாட்டுக்கு சொல்லும் செய்தி. சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் ரஜினி முருகன். கீர்த்தி சுரேஷ் ஹீரோயின், ராஜ்கிரண் சமுத்திரக்கணி நடிக்கிறாங்க, இமான் இசையமைச்சிருக்காரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை இயக்குன போன்றாம் இயக்குறாரு. ரஜினி முருகன் நாட்டுக்கு என்னதான் சொல்ல வராருன்றத விளக்குறாரு போன்றாம். சிலர் படத்தோட டீசரை பார்த்துட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சாயல இருக்கிறதா சொல்றாங்க. அந்த படமோ இந்த படமோ காமெடி படம்ன்றத தவிர எந்த ஒற்றுமையும் கிடையாது. அதுல ஹீரோ வேலைக்கு போறதையே அவமானமா நினைச்சு வாழ்வாரு. இந்த படத்தோட ஹீரோ வேலைக்கு போறத கௌரவமா நினைக்கிறவர். இப்படி அடிப்படையிலேயே வித்தியாசம் இருக்கு. வாழ்றது கிராமமா இருந்தாலும் நகரமா இருந்தாலும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழணும். உலகத்தோட எந்த மூளைக்கு வேணாலும் சம்பாதிக்கிறதுக்கு போங்க. நல்லது கெட்டதுக்கு சொந்த ஊருக்கு வாங்க. சொந்த ஊர் தாய்மடி மாதிரி. பூர்வீக சொத்துக்களை பாதுகாத்து சொந்தங்களை நேசிச்சு வாழணும். இதுதான் ரஜினி முருகன் சொல்ல போற மெசேஜ். சிவகார்த்திகேயன் ராஜ்கிரண் வழியா தாத்தா பேரன் உறவோட சக்தியை சொல்றோம். காதல், பாசம், சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கும்னு சொல்றாரு இயக்குனர் போன்றாம்.